ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஹேம்ஸ் ப்ளாக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்னெல்லாம் வேலை பார்க்குறேன், எப்படிலாம் நான் குக் பண்ணுறேன், எப்படிலாம் நான் வந்து வேலை பார்த்து அடுத்தடுத்த வேலையை எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ப்ளாகில் காமிச்சிருக்கேன். அதோட இந்த ப்ளாக் வந்து புது வீட்டில் எடுத்த முதல் ப்ளாகு. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது March 8 அன்னைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து March 8 வந்து பெண்கள் தின மகளிர் தினம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இது வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடாமல் ஒரு சில விஷயங்களை உங்களோட பேசணும். அதாவது என்ன விஷயம்னா, ரொம்ப பயங்கரமாக போர் அடிக்க விரும்பலை. எனக்கு அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு நான் வந்து நான் தகுதியானவளானும் இன்னும் நான் ஆகலை. அதுக்கான ஸ்டெப் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எடுத்து வச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நான் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் இல்லையா, அதுக்காக நான் உங்கள்கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை பேசுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நல்லபடியாக வாழணும். லைஃப் ஒரு தடவை தான், 7 ஜென்மங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. சும்மா சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து நமக்கான வாழ்க்கையை நம்ம வந்து நகர்ந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும். எல்லாருக்கும் எல்லா வித கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம சாதிக்கிறவங்கள தான் நம்ம வந்து உலகம் வந்து பார்க்குறது. ஸோ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கான முயற்சியை இந்த நாள்லேருந்து தொடங்குவோம். அதனால் எல்லாருக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள், சரிங்களா? இப்போ நம்ம விளாக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து சண்டே அன்னைக்கு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பால் வந்து 6 மணிக்கெலாம் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு அதுக்கு முன்னாடி பழைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு 7 மணிக்கு பால் வரும். அதனால் நான் கொஞ்சம் லேட்டாகவே தூங்குவேன். ஞாயிற்றுக்கெல்லாம் லீவு தானே, பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட்டாகவே தூங்குவேன், லேட்டாகவே எந்திரிப்பேன். ஆனால் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்போதுமே 5:30 இல்லைன்னா 5:50 அதை விட்டால் 6 மணிக்கு இப்படி தான் நான் எந்திரிச்சிட்ருக்கேன். அதுவுமே கொஞ்சம் போகிறதா இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேலையும் நம்ம தானே செஞ்சாகணும், வேறு யாரும் இல்லை. நம்ம வேலையை நம்ம தான் கண்டிப்பாக செஞ்சாகணும். அதனால் நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு டக்குன்னு வாசலில் கூட்டிட்டு, அந்த வீட்டில் செய்யாதது இந்த வீட்டில் என்ன செய்கிறேன்னா, வாசலுக்கு அதிகம் கோலம் போடுறதில்ல. அதாவது மண் வாசல் கிடையாது, இங்கே வந்து எனக்கு மண் வாசல் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கோலம் போடுறது. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு பெருக்கி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். கலர் குழப்பொடி, அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது அதிகாலையில் செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரசித்து தான் செய்கிறேன். அப்புறம் பாருங்கள், அப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் வெந்நீர்லாம் சூடு பண்ணிட்டு, வெந்நீர் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டீ போட போகிறேன். கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு அதில் தண்ணியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டீ போடுவாங்க. நான் வந்து பால் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டீத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தையும் போடுறேன். இது வந்து அச்சு வெள்ளம். அப்புறம் வந்து மண்டை வெள்ளம் இந்த மாதிரிலாம் போட்டோன்னா நமக்கு வந்து பால் திரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நாட்டு சக்கரையே போட்டால் கூட பால் திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அச்சு வெள்ளத்தில் வந்து ஒரு சில வெள்ளத்தில் வந்து சுண்ணாம்பு அதிகமாக கலந்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளம் சுண்ணாம்பு அதிகமாக கலந்ததுனால தான் உங்களுக்கு பால் திரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் எடுத்து அதில் வெள்ளம் போட்டு செக் பண்ணிக்கணும். அது மாதிரி செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பால் திரிஞ்சு போகாமல் பார்த்துக்கலாம். டீ போட்டெலாம் குடிச்சிட்டு நான் துணி துவைச்சி வச்சுருந்தேன், அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கலை. அது டக்குன்னு நான் காய போட்டு அடுத்தது வந்து டக் டக்குன்னு இட்லி எடுத்துட்டேன். இட்லி சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கையோட சாம்பாரும் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு அப்புறம் பொடியும் அரைச்சிருந்தேன், சட்னியும் கார சட்னியும் வச்சுருந்தேன். கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்தேன். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா நான் அம்மியில் தான் அரைச்சேன். எனக்கு அம்மியில் அரைக்கிறதும் பிடிக்கும். அதுக்காக பொழுது இன்றைக்கும் அரைச்சிட்ருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு அழுப்பிட மாட்டேன், அதிகமாக அழுப்பிட மாட்டேன். அம்மியில் அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதுக்கப்புறம் மாமனார் மாமியாருக்கு, ஆதிஷ்க்கு, ஆராதனாவுக்கு எல்லாேருக்கும் இட்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆரியாவுக்கு கூப்பிட்றா வரமாட்டேன்ட்டான், சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்ட போகிறேன். அதோட அப்புறம் வந்து நாட்டுக்கோழி வீட்டில் ஊர்லேருந்து கொண்டு வந்துருந்தோம். அந்த நாட்டுக்கோழியை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆத்தா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் கொடுத்துட்டு டக்குன்னு நான் அதை வந்து கையோட கையாக நம்ம செஞ்சு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் சாப்பாடு, ஒரு அடுப்பில் வந்து குழம்பு வச்சுட்டேன். குழம்பு வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு
பிரியாணிக்கு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய மெத்தடுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் சோம்பு போட மாட்டேன். மற்றபடி எல்லா அதாவது பட்டை லவங்கம் அந்த இதெல்லாம் போட்டு இது மட்டும் தான் நான் போடுவேன். சோம்பு போடாமல் தாளிப்பேன், அதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் மஞ்சத்தூள் போடக்கூடாது, அதனால் அதை மட்டும் நல்லா வதக்கிக்கணும். கீழே வந்து பிடிச்சிக்கும், அப்போ பிடிச்சிக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு போட்டு தக்காளியோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டோன்னா டக்குன்னு நம்ம அதை வெந்துடும். சாரிங்க, ஏன்னா எனக்கு கோல்டு, அதனால தான் எனக்கு வந்து தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கிட்டேன். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் தாளிச்சிட்டு சக்தி மசாலா எல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் ஒரு வேளை பாஸ்மதி ரைஸு இல்லைன்னா சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா சீரக சம்பா சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. அதுக்கப்புறம் வந்து சிக்கனையும் போட்டேன். சக்தி மசாலா சேர்த்துட்டு ஒரு வதக்க வதக்கினதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டேன். சிக்கனை போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி, இப்போ ஒரு டம்ளர் எடுத்துருந்தோன்னா ரெண்டு டம்ளர் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும். சிக்கன் வந்து நாட்டுக்கோழி இல்லையா, அதனால் நல்லா வேக விட்டுறணும். அதனால் வேக விட்டுட்டு அதுலேயும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசி போட போகிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிளறிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூட வேண்டியதான். இப்போ வந்து நான் சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து அரிசி போட போகிறேன். நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சீரக சம்பா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட் வரும். எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அடுத்தது குழம்பு தாளிக்க சட்டி அடுப்பில் வச்சிட்டேன். அது குழம்பு நான் உங்கள்ட்ட காமிக்கல. குழம்பு சைட் பை சைடாக செஞ்சுட்டு இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. எனக்கு எல்லாமே இந்த வேலையில் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. இந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போதே டக்குன்னு வந்து நான் பிள்ளைங்களாம் குளிக்க வச்சுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்து நல்லா தலைக்கு தேய்ச்சி நான் பிள்ளைங்களை குளிக்க வைப்பேன். இப்போ கொஞ்சம் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்பா வெள்ளிக்கிழமையும் பிள்ளைங்க பசங்களை வந்து ரெண்டு சனிக்கிழமையும் குளிக்க வைக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கோல்டு, அதனால் நான் வந்து இதை நான் ஆரம்பிக்கல. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களாம் குளிக்க வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சிக்கனை எடுத்து நான் வந்து ஆத்தா இந்த மாதிரி செஞ்சு பொறிச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை வந்து கொஞ்சம் பெரிய சிக்கனை, அதாவது லெக் பீஸ்லாம் சமைப்போம் இல்லையா, பொறிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் போன்லெஸ் பீஸாக எடுத்து கொஞ்சம் நான் சமைச்சிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. அதையெல்லாம் விடவே இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போன்லெஸ் சிக்கன் வாங்கி கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். நம்ம சில்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து நான் சிக்கன் ஃப்ரையும் அவ்வளோதான். நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாப்பா தான் எடுத்துச்சு வீடியோ. எங்கள் பின்னாடி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மயில், காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி அவ்வளோ மயில் வருது. நான் வந்து மயிலுக்கும் சாப்பாடு வைக்கிறேன், அப்புறம் காக்காவுக்கும் சாப்பாடு வைக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குருவிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நல்லா அழகாக இருக்குது எனக்கு. அதாவது சொந்த வீடு சொந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு வ்ளாக் நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதில் தப்போ ரைட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதை கொஞ்சம் நல்லா காமிங்க, இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், இம்ப்ரூவும் பண்ணிக்குவேன். அதனால் எனக்கு நான் இடையில கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் எதுவும் போடுறதில்லை, இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். பாருங்கள் ஆதிஷம் வந்துட்டான். அப்புறம் வந்து பாருங்கள் கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே பாப்பா தான் எடுத்துச்சு, அழகாக அப்படி இருக்குது. அப்புறம் நைட்டு எப்போ போல் தோசை ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். சம்டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட படத்துக்கெலாம் போயிடுவோம், அது மாதிரி அன்றைக்கி போகலை. மாமனார் மாமியெல்லாம் இருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டோம். அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சுட்டாங்க. பயில் தோகை பாருங்கள் எங்கள் அந்த கொல்லப்புறம்னு சொல்லலாம்,
அதில் அவ்வளோ மயில் தொகை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது 90s கிட்ஸ்லாம் தெரியும், நம்ம குட்டி போட்டிருக்கு குட்டி போட்டிருக்குன்னு புக்லெலாம் வைப்போம். அந்த மாதிரி பார்க்க இப்போ ரசிக்கிறதோட சரி, அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த சீட்லலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அவன் பாருங்கள் கேட்குறதே கிடையாது, அவன் பாட்டுக்கு முடிதான் சுற்றிட்டே இருப்பான். எனக்கு கோல்டுங்க, செம கோல்டு, பிள்ளைங்களுக்கும் சரி எனக்கும் சரி நல்ல கோல்டு. அதனால தான் எனக்கு வாய்ஸே சரியில்லை, சாரி. இந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆதிச்சு பாருங்கள், எல்லாம் வீர தீர செயல்கள் தான் செய்வாங்க. பாப்பா பாருங்கள் எப்படிலாம் எடுத்து வச்சுருக்குன்னு. அவ்வளோதாங்க, மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன், என்னோடய ஃபோட்டோ, தங்கச்சி ஃபோட்டோ, பாப்பா ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறேன். எல்லாரோடைக்கும் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில பேர் ஃபோட்டோ, சில பேர் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் இதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அம்மா, தங்கச்சி, அப்புறம் வந்து சித்தி பொண்ணுங்க, இந்த மாதிரி அக்கா எல்லாருமே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதில் நான் ஆட் பண்ணுறேன், மற்ற ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இல்லை, அதை ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.